அகத்தியரின் நாமத்தை ஒருவன் சொல்லி பூஜை செய்தால்தான் உடலில் உள்ள அசுத்தம் நீங்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த களிம்பு தேகத்தை நீக்குவோம் ஆசான் அகத்தீசர். இப்போ அகத்தீசர் நம்ம சொல்ல 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 களிம்பெருத்த ஆண்யங்கள் கண்ணுதலஞ்சினர். களிம்பு களிம்புன்னு அசுத்தம், அசுத்தம் நீங்கள் 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 சிறப்படி வரும். அது எப்படி வரும்னா பூஜை செய்ய செய்ய தான் அசுத்தம் நீங்கும். தினம் அகத்தீசா, திருமண தேவா, நந்திசா, முருகா, சர்க்குநாதா என்று சொல்ல 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 உடல் மாசு நீங்கிட்டே வரும். களிம்பருத்த ஆணங்கள் கண்ணுதலந்தி, களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து, களிமணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவளம் பதித்தான் பதினார். பளிங்கு கல் ரொம்ப அழகான கல், அதில் பவளம் பதித்தது போட்டான். ஆக ஒரு நாம ஜபம் செய்ய செய்ய அது ஞானியாக இருக்க வேண்டும். எப்போ ராமனுக்கு சமையல் அவரும் அவரு அந்த வாய்ப்பு தான். எந்த ஞானியாக இருந்தாலும் சரி, எல்லாம் பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஞானிகளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அகத்தீசன் அடி அகத்தீசன் முதற்சியிட முதல் தலைவர். இப்போ அகத்தீசன் அகத்தீசன் வணங்க வணங்க நான் சொன்னேன், இல்லறம் நல்ல எப்படி இருக்கும், செல்வன் எப்படி இருக்கும், லோபித்தனை நீங்கும். இந்த மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கும் லோபித்தன் தான். அந்த லோபித்தனை நீங்கும். அதே சமயத்தை அறந்து செய்யக்கூடிய அறிவு வரும். அந்த நாமச்சம் சொன்னால் தான் அப்போ உடல் மாசினிக்கும் உயிர் மாசினிக்கும் மன மாசிடும், தாய்மை குணம் வரும். ஓம் அகத்தீசா என்றால் தாய்மை கொண்டு வரும். பழி உங்க கொண்டு அடிச்சிருக்காது, எல்லோரும் அனுசரித்து போகக்கூடிய பருப்பு வரும். ஆக அகத்தீசன் நாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு அனைத்தும் கைகூடும், ஞானம் கைகூடும். அப்போ நாங்கள் சொல்கிறோம், இவர் வணங்கு அகத்தீசரை வணங்கு, திருமலை தேவனை வணங்குன்னு சொல்கிறோம், பதினஞ்சு முடிவாக சொல்லுவோம். ஆக ஒரே நாமத்தில் ஒன்பது கோடி சக்தி பெறலாம். என்ன அவ்வளோ ஆற்றலாம், பதினஞ்சு முடிவா என்று சொன்னால் ஒன்பது கோடி ஞானிகள் ஆசி பெறலாம். திருமலை தேவா என்றால் ஒன்பது கோடி ஞானிகள் ஆட்சி பெறலாம். ராமலிங்க சாமிகளே, இந்த பாவி ஒரு பார்வப்பார் என்றால் ஒன்பது கோடி ஞானிகள் பெறலாம். அப்போ மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமிகள் போகிறார். எந்த ஞானியை வணங்கினாலும் ஒன்பது கோடி ஒரே முறை ஒரு நொடியில் ஒரு நொடியில் ஒன்பது கோடி ஞானிகள் ஆட்சி பெறலாம். எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்டால், இல்லறமும் இருக்கிறாங்க, என்னை நம்பி மனைய மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட அன்பு காட்டும்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும்ல. அப்போ செல்வனில் பெருகும், அகத்தீசனை வணங்கினால் செல்வனில் பெருகும், எதிரி நிதானம் இருக்கும். ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்று வணங்கினா, ஒரு தானம் செய்யும் போதும் நிதானித்து செய்யலாம், எந்த அளவுக்கு செய்யலாம், ஆற்றின் அளவரின் தீக அள்ளி கொடுக்கலாம். யார் ஆசிருந்தா அகத்தீசா, தினம் சொல்ல 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 செல்வம் குவியும், செல்வம் குவிச்சிக்கிட்டே இருக்கும், குறையே இருக்காது. ஆக இந்த சங்கம் ஞானிகளை தலைவாய்த்தாக்கிட்ட சங்கம். அக முருகப்பெருமானை வணங்குவோம், அகத்தீசனை வணங்குவோம், திருமலை தேவனை வணங்குவோம், தினம் பூஜை செய்வோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.